ஹலோ, கோஸ்ட் பண்டி பேசுறீங்களா? ஆமா சார், கோஸ்ட் பண்டி தான். உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை சார், அதாவது எங்க ஊருக்குள்ள ஒரு பெயின் ஒழிஞ்சிது சார். அது பெய் சும்மா பெயில பிச்சைக்காரி ட்ரெயின் பெய். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கொண்டு போட்டு தள்ளிட்டு போயிருது சார். கொஞ்சம் காப்பாத்துங்க சார். அப்படியா, ட்ரெயின் பெய்யா? ஆனா பாவி கோஸ்ட் பண்டின்னு வச்சோடனே நம்மளுக்கு நிறைய பெய் ஓட்டுற வேலை வருது. சோ இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ சோ சார்லஸ் தான் விளையாட போறோம். இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருக்குல்ல கஷ்டமான நைட் மோட்ல தான் விளையாட போறோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெய் கேம் தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பெய் கேம். ஒரு கடையும் காணும். சரி, அதனால நேரம் பத்தி அந்த ஆண்டி மட்டும் பார்த்து லுக்கிட்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சாவி வாங்கிட்டு வந்துடலாம். அவனுக்கு ஒக்க முக்கா, இது ஆண்டி வீடு இல்ல, ஆயா வீடு இல்ல, மக்கள் இது பேய் வீடு போலயே, இங்க யாருமே இல்ல. அந்த கிழவன் நம்மளை ஏமாத்தி இங்க போய் சாவி எடுத்து வர சொல்லியிருக்கான். ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் பாத்தீங்கன்னா சாவி எடுத்துட்டு நேரம் ட்ரெயின்குள்ள ஓடி போயிடலாம். வாங்க இந்த சாவி எடுத்துடலாம். எங்கடா எடுத்தாச்சு. ஓடு 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 ஓடு, ஒரே ஓட்டம் ஓடி. எனக்கு வேற பெம்மக்குது மக்களே. எப்ப வேணா பாத்தீங்கன்னா அந்த சார்லஸ் ட்ரெயின் போய் நம்மளை வந்து கடிச்சு துப்பலாம். அது ட்ராக்ல மட்டும் போவாது, அது நடந்து நடந்து கால் அதுக்கு சலந்து கால இருக்கு மக்களே. நடந்து நடந்து இங்க கூட வரலாம். அதனால கொஞ்சம் சேஃப் இல்லை இந்த இடம். நம்ம ட்ரெயினில் இருந்தால் தான் நம்மளுக்கு சேப்பு கொஞ்சம். எங்கடா ட்ரெயின், கதவை திறக்க சொல்கிறோம். இரு, கதவை திறந்தாச்சு. எங்கடா ட்ரெயின் இருக்குன்னு ஏமாத்திப்பிட்டியடா கலவாடே. எங்கடா ட்ரெயினுக்கான ஒரு மண்ணாங்கட்டிக்கணும். ஆஹா, இங்கே இருக்குதா? பரவாயில்லையே, ட்ரெயின் சூப்பராக இருக்கு மக்களே. நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் புதுசு மாதிரி தான் வச்சுக்கிறான். எங்கடா துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயினில் எப்படா நம்ம போகிறது? அடா பாவிடே, நாளைக்கு கையில கலக்கு போடுற ட்ரெயின்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த பையன் இப்போ பிடிக்க போகலான்னு சொல்லி எனக்கு கூட்டம் வண்டியடா இப்படி ஏமாத்து நாச்சமாக போன பையிலே. சரி ஓடுதா ஃபஸ்ட்டு, அதெல்லாம் ஓடும் போல. உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ வாங்க, அந்த பின்னாடி ஒரு கண்ணு இருந்துச்சு, அதை எடுத்து சுட்டு பார்ப்போம் நம்ம. ஆஹா, கண்ணு பார்க்க பயங்கமாக்குது. இது ஆக்சுவலி அந்த கேஜி ஃபியாஸில் சுடுவார்ல, அந்த கண் தானே இது. அப்பா பங்கமாக இருக்குதுரா சாமி, என்ன ஃபயரு, சூப்பர் போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை சுட்டு பார்த்தாச்சு. நேராக இப்போ இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பணும் நம்ம. என்ன ஏதோ கிடச்சோ கிளம்ப சொல்கிறோம். இந்த ட்ரெயின் கொஞ்சம் அப்படியே கக்குஸ் போன மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, தொலைச்சிட்டு ஓட்டுறான் அப்படின்றான். ஆனால் பாவி, சரி ஓகே, இவன் நம்மளுக்கு ட்ரெயின் கொடுத்ததே பெரிய விஷயம். இன்றைக்கி இப்போ அந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயை தான் வேட்டையாட போகிறோம். இது என்னதுரா, ட்ரெயினோட மேப்பா? இல்லை ஆக்சுவலாக ட்ரெயினை அப்கிரேட் பண்ணிக்கலாம் போல. சரி ஓகே, இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு கீரை போட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிடலாம். எங்களை கேட்டை திறக்க மாட்டேங்கிறேன். அவனோ கேட்டை திறக்கடா, அரே கேட்டை திறக்கடா. ஆனால் பாவிங்களா, நாத்தமாக இப்படி இடிச்சு போய் இந்த கேட்டை வேஸ்ட் பண்ணிட்டேனே. இப்போ நேரம் நம்ம எங்கே போகிறோம்னு எனக்கே தெரியல. இந்த கிழமை ஏதோ சொல்கிறான், வி ஆர் கம்மிங் ஃபார் என்னோட சத்தம் கேட்குது. எங்களை பின்னாடி வர்றேன். ஐயோ 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 ஐயோ, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல மக்களுக்கு. கருமோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சு போட்டுருச்சு இந்த கிழவனை. இந்த கிழவன் என்னடா பாவம் பண்ணான்? இவன் செவனியான எனக்கு ரூட்டு தானே காமிச்சிட்டு இருந்தான். இப்போ எங்கே போகிறது இந்த ட்ரெயினை வச்சுட்டு இருந்தது? ட்ரெயினை வேறு எனக்கு ஓட்ட தெரியாது வேறையா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ஓட்ட கற்றுக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு ஓகே, இந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, இந்த ரெட் கலர் வந்து பிரேக் பிடிக்கிறது, இந்த எல்லோ கலர் ஆக்சுவலாக என்னவாக இருக்கும். ஓகே, இதுங்க அமுத்தி பார்ப்போம். பொஜெக் எங்கடா எல்லா கலர் அமுத்தினா ஏதோ ஆகுமா? ஆஹா, பின்னாடி போகிறதா? ஆனால் இது தெரியாமல் போச்சு. ட்ரெயினில் பின்னாடி மூவ் ஆகுமா? எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே ரைட், இப்போ வந்து ஆக்சுவலாக ஆறுனுங்களா ட்ரெயின் ஆறு? ஆ, இங்கே இருக்குதா, சூப்பராக இருக்குது சத்தம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை விடுங்க, அந்த கிழவன் செத்து போயிட்டான். கிழவா இந்த மாதிரி செத்து போயிட்டியடா நாசமா. அட
பாவி. ஸோ வேட்டையாடு போகலாம், கூப்பிட்டா மக்களே ஃபோன் பண்ணி. இப்போ நான் அநியாயமாக செத்து போயிட்டேன், இந்த ஊரில் நான் எங்கே போய் யாரை போய் தேடுவேன்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் நிறைய இடம் இருக்குது. இப்போ இவன்கிட்ட போயிட்டு அடுத்தது என்ன முடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன், அவன் மிஷின் சொல்லுவான் நம்ம போய் முடிக்கணும். இப்போ சரி வாங்க, அது வரைக்கும் நம்ம வந்து மேப் வச்சாச்சு, அது வரைக்கும் நம்ம ட்ரெயின் போயிட்டே இருக்கோம், நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க வழியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா, வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுடுகாடு வந்த மாதிரியா ஒரு ஃபீலிங் இருக்கு மக்களே, அப்படி பயங்கரமாக இருக்குது வழி, போகிற வழிலாம் இது நடா கண்ணு. சரி ஓகே, ஆக்சுவலாக இந்த கண்ணை வச்சு நம்ம வந்து எப்பயுமே ப்ரொடெக்ஷனாகவே இருக்கணும், எப்போ வேணால் அந்த சார்லஸ் பெயினை வந்து நம்மளை தாக்கலாம் ட்ரெயினில் இருக்குல்ல, அதனால் இந்த கண்ணு தான் நம்மளுக்கு வந்து தெய்வமே. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் முடிக்க தான் போயிட்டு இருக்கோம் நேராக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளியராக தான் இருக்குது. என்னடா அது ரயில் சுவிச்சிங்கா இது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில் சுவிச்சிங்க அப்படின்னா ரெண்டு பாதை பிரியுதுன்னு அர்த்தம். எங்கடா ரெண்டு பாதை பிரியுது, ஒன்றும் புரியலையே, ஒரே ரூட்டு தானே இது, ஏதோ பிரிட்ஜு மேலே நின்றுருக்கிறேன். இவங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், ஏதோ பாதை பிரியுதாமா, என்னடா பாதை பிரியுது கோதை பிரியுதுன்ட்டு என்னோட. ஆஹா ரெண்டு இடம் இருக்குது, ஆமாம் நம்ம ரைட்டில் தானே போனோம், ஏன் லெஃப்டில் போகுது ட்ரெயினுங்க? அரே கிறுக்கு பிடிச்ச ட்ரெயின், என்ன லெஃப்ட்டில் போகிறேன்? ஆமாம் ட்ராக்கை மாற்றினா தானே அது போகும். இருங்க போய் ட்ராக்கை மாற்றிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகல, இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராக்லாம் மாறிடும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் எப்படி மாற்றணும். ஓகே மக்களே, இப்போ நம்ம ரைட்டு பக்கத்துக்கு ட்ராக் மாற்றிட்டோம், ரைட்டு பக்கம் தான் நம்ம போகணும், லெஃப்ட் பக்கம் போகக்கூடாது. ஓகே இப்போ வாங்க பின்னாடி அப்படியே ட்ரெயினை ரிபேஸ் எடுப்போம். வரலாம் வாங்க எங்கடா வந்துச்சா, எங்கடா போக மாட்டேங்குது இது. ஆக்சுவலாக ட்ரெயினில் டக்கு டக்குன்னு போகாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். பட் நம்ம ட்ரெயினை கொஞ்சம் அப்டேட் பண்ணோம்னா நல்லா ஸ்பீடாக புல்லட் ட்ரெயின் மாதிரி புஷ்குன்னு போவோம் மக்களே. ஆனால் அதுக்கு அப்டேட் பண்ணால் நிறையா போய் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் போய் நம்ம கலெக்ட் பண்ணோம், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ அந்த சார்லஸ் போய் போட்டு தள்ளுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இப்போ நேரம் இருக்குது. என் தாத்தாவே போட்டு சாவடிச்சு பிடிச்சில, இன்னைக்கு பாரு அதை போட்டு சாவடிக்கிறேன் நான். இருங்க மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 500 கிலோமீட்டர் இருக்குதா, ஹாடப்பாவி. சரி வாங்க, அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு ட்ரெயின் பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிக்க, வேறு ஏதாச்சும் பேசினா பேசுங்க. ஐயோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மஞ்சள் கலரெலாம் ஏதோ உருவம் தெரியுதுல, அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மிஷின் முடிக்கிறது தான். பட் அதெல்லாம் சும்மா மிஷினு, இப்போ நம்ம ப்ளூ கலரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெயின் மிஷினு, அதை தான் இப்போ நம்ம முடிக்கவே போகிறோம். ஓகே அதை நம்ம முடிச்சலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது எவனோ நின்றுக்கிறான், டேய் அடங்க கொக்க மொக்கா, டேய் இந்த ஊரில் எல்லாம் பைத்தியக்காரனா தெரியலானுங்க மக்களே, டேய் கொஞ்சம் உள்ளே போய் உட்காடுறா, எவனோ நறுக்கிடி பிச்சு உனக்கு துப்பிட போதே அடப்பாவி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்தாச்சு, இந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை நம்ம மீட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கணும். இந்த ஊர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பங்கமாகவே இருக்குது மக்களே, ஒரு ஒரு வீடும் பார்த்தீங்கன்னா ஏதோ பே வீடு மாதிரியே கட்டி வச்சுக்கிறானுங்க இந்த ஊரில். ஓகே யாரா அது, டேய் தம்பி உள்ளே போய் உட்காடுற, மழை பெய்யுது சளிக்கிளி பிடிச்சிக்கும் போது ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஆ அடப்பாவி இது பொண்ணா? ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு வழி சொல்லுது. என்னன்னா ஒரு முட்டை இந்த ஊரில் இருக்கா மக்களே, அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை பையன், அதாவது சாரி ஒரு மைன் இருக்கிற மைன் ஓனர் வந்து அந்த முட்டையை திருடி அவன் மைன்குள்ளே வச்சு காத்துக்கிட்டு இருக்கானா, அதாவது பாதுகாத்துக்கிட்டு இருக்கானா. அந்த முட்டையை இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த ஊரோட கோயிலில் வைக்கணுமா? அடப்பாவி இதோட மிஷினே. சரி ஓகே ரைட்டு வாங்க, அந்த முட்டையை நம்ம போய் வைப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பேய் வராமல் இருந்தால் பரவாயில்ல. ஓகே ஸோ அந்த சார்லஸ் ட்ரெயின் பேய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழவன கொண்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி கூட அது கண்ணில் சிக்கவே இல்லை, ஏன்னு தெரில. அது வந்து வந்துச்சுன்னா பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் வர மாட்டேங்குதே. ஸோ வந்து அந்த கண்ணை வச்சு புடபுடன்னு சுட்டரலான்னு பார்க்குறேன், அது வர மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இந்த கேம் விளாட முடியும், செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்லேருந்து விளாடணும். அதுதான் அந்த நைட்டு மேரோட ஒரு தொல்லையே. ஸோ ரொம்ப அதனால் நீங்கள் பார்த்து பார்த்து அந்த கேம் விளாடணும். சரி இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை எடுக்கிற போகிற மைன் பக்கத்துக்கு வந்தாச்சு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். இப்போ நேராக கீழே இறங்கி அந்த மைனுக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ மைன் மைனுன்றே என்ன மைனு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தான் சொரகப்பாதை, அதை தான் அந்த மைனுன்றாங்க. சரி எங்கடா இது மைனு, இதாக வந்துருச்சு மைனு, மைனா காட்டு என்னடா பூட்டி இருக்குது சாவி, ஆமாம் அந்த ஆயா தான் நம்மளுக்கு சாவி குத்துச்சு. ஓகே உள்ளே போயாச்சு மக்களே. ஸோ இப்போ வெளியே எதுவும் இல்லை. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எதாவது வந்து மூஞ்சி முன்னாடி வந்து நின்று நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்தலாம். ஐயோ என்னடா இது, ஐயோ என்னடா இது, ஒன்றுமே புரியலையே. போகிற இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு பங்கமாக இருக்கு மக்களே, அது பார்க்கலாம். அடா என்னடா இது, எவனோ பீடி குடிச்சிட்டு ஸ்மோக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னடா இது லெட்டரு, ஒன்றும் புரியலையே இது. ஐயோ நம்மளுக்கு வர இது படிக்க வர தெரில, மேலே என்னடா ஒன்று எதுவானோ ஒன்றுக்கு போய் லீக் ஆகிற மாதிரி லீக் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. எனக்கு வர பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கல லைட்டாக பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டு வருது, எங்கே போய் விடுறதுன்னு தெரில, விட்டா நம்மளை ஏதோ கடிச்சு கிடிச்சு துப்பி விடுமே. சரி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே போகிறதுக்கு வழியை பார்க்கலாம் மக்களே. ஸோ இங்கே தான் முட்டை ஏதோ இருக்குன்னு நானுங்க, ஆனால் ஒரு முட்டையும் காணும் கொட்டையும் காணும், என்னடா இப்படே எங்கடா போகிறது இப்போ? ஐயோ இங்கடாடி வெளியே போகிறதுக்கு வழி சொல்லுங்கடா, எங்கே தணலுக்குள்ளே போனால் போயிட்டே இருக்குது. ஆஹா வெளியே வந்துட்டோம் மக்களே, வெளியே வந்துட்டோம். என்னடா இது டேய், அடே என்னடா இது டேய், என்னடா கே அடே, அடப்பா சாக்கடை தண்ணி, ஐயோ சாக்கடை தண்ணி இல்லை அது ஆக்சுவலாக கெமிக்கல் தண்ணி, உள்ள
அவ விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போச்சிங்க போடுவான். ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லாக் ஆகிருக்கு, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் போகணும், அப்போ நம்ம கட்டண வழியில் தான் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எவனுமே வரலையே, அதிசயமாக இருக்குது, எவனோ வந்து நம்மளை போட்டு தள்ளுமே. ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எவனும் வராத வரைக்கும் நல்ல விஷயந்தான், அப்படியே நம்ம நேராக போயிட்டுருக்கலாம். ஐயோ இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது மக்கள், எவனோ உச்சா போயிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்க மாதிரியே சவுண்டு கேட்குது. ஏன்டா டேடி மண்டகஸ்கர் மண்டியா சாவடிச்சிட்டாண்டா. ஸோ இந்த கேமை இதுக்கு மேலே கன்டினியூ பண்ணலான்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. செம்ம மங்கமாக இருக்குதுடா சாமி.